எல்லாருக்கும் வணக்கம் குருநாதருடைய அறிவுரை இது இது அடிக்கடி அவர் அழுத்தி சொல்கிற ஒரு விளக்கம் இது என்ன சொல்கிறாருன்னா பொறுமையாக இருங்க அதாவது பொறுத்துருங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது அப்படிங்கிறாரு அடிக்கடின்னு ஒன்றுக்குவோம்ல கெட்டது நல்லா இருக்கானே நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு யோசிப்போம்ல அதுக்கு குருநாதர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு பாவம் செஞ்சவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு நினைக்காத அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எந்த மாதிரியான தண்டனை தருவார்னு யாருக்குமே தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதை முன்கூட்டையே தெரிஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கெல்லாம் அதை பற்றி பகுத்து யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு தெளிவெல்லாம் தெளிவோ அறிவோ உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒரு மு இப்போ வர இப் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது நான் சொல்ல போகிறத வந்து எல்லோரும் மனசில் வந்து தீர்க்கமாக நிறுத்திக்கங்க அப்படின்னும் சொல்கிறார் என்னென்னா ஒரு நல்லவனை ஒரு கெட்டவன் ஏமாத்துறான் அப்படின்னா கிட்டே இருந்த கொஞ்ச பாவத்தை கூட அந்த கெட்டவன் தங்கிட்ட எடுத்துக்கிறான்னு அர்த்தம் அது எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கெட்டவன் கிட்டே ஏதோ ஒரு கொஞ்ச கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பான் இல்லையா எஞ்சியிருக்கோம் இல்லையா அந்த எஞ்சிய கொஞ்ச கொஞ்சம் புண்ணியத்தை கூட அந்த நல்லவன்கிட்ட ஒப்படைக்கிறான்னு அர்த்தம் இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நல்லவன்கிட்ட இருந்த பாவத்தை கெட்டவன் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கிட்ட இருந்த புண்ணியத்தை கூட நல்லவனுக்கு கொடுத்துட்றானாமா அது மாதிரி விஷயங்கள் நடக்குது அது புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாரு ஸோ இந்த கருத்தை வந்து எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வையும் நீங்கள் பார்க்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப எலிசாக ரொம்ப எளிதாக வந்து இது வந்து எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு நியாயமாக தோணும் இது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவர் சொல்கிற அந்த தர்ம சிந்தனையோடு இருங்க தர்மம் பண்ணுங்கள் முடிஞ்ச நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறதையும் அவர் அழுத்தி சொல்கிறார் நன்றி